SCA College of Arts and Science admissions open. For more details, log in to www.scacas.ac.in. வாழ்வில் பாதைகள் கடுமையாக இருந்தாலும் எண்ணங்கள் எப்போதுமே புது வண்ணங்களாக இருக்கட்டுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று SCA கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை நடத்தும் புத்தக விமர்சனம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நான் நடக்க வைக்கிறேன் என்றது புத்தகம். அப்படி தலை குனிந்து படித்த புத்தகத்தை பற்றி தலை நிமிர்ந்து பேச வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்பொழுது எமது கல்லூரியை சேர்ந்த மாணவி வேத சௌமியா அவர்களை ரகசியம் என்ற புத்தகத்தை பற்றி பேச அழைக்கின்றேன். இப்பொழுது எமது கல்லூரியை சேர்ந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவி கோ பவித்ரா அவர்களை பணி இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகள் என்ற புத்தகத்தை பற்றி பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச போற புத்தகத்தை பற்றி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, புத்தகத்தோட தலைப்பு வந்து பணி இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அநீதி. இந்த புத்தகம் வந்து எதை சார்ந்த புத்தகம்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை வெளிப்படுத்துற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் வந்து 2005 பஞ்சாப் மாநிலத்துல ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தழுவி, ஐ மீன் ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகமானது வந்து ஒரு பெண் எழுத்தாளராக தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண் எழுத்தாளரோட பேர் வந்து குறிப்பிடல. அது புத்தகத்திலயும் சரி, இல்ல நீங்க செய்தியில கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் அவங்க வந்து பேரை வந்து குறிப்பிடல. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் வந்து 2011 வந்து வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்திற்கு வரவேற்பு உரை அவ்வளவு வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து உண்மையான கதைகளை எழுதும் போது, அதுவும் பெண் சம்பந்தப்பட்ட ஒரு கதைகளை எழுதும் போது நம்மளுக்கு வரவேற்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் வெளியான ஒரு 2 அந்த காலகட்டத்துல இந்த புத்தகத்தோட வரவேற்பு வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த புத்தகத்தை வந்து ஒரு சாட்சியாக எடுத்து அந்த பஞ்சாப் மாநிலத்துல மறுபடியும் அந்த குற்றத்தை வந்து அவங்க வந்து நிரூபிக்கும் போது இந்த புத்தகத்தோட வரவேற்பு வந்து நாபல் பரிசை வென்றிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகம் வந்து முன்கூட்டியே நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த புத்தகம் வந்து ஒரு உண்மையான ஒரு கதையை தழுவிதான் எழுதியிருக்கு. அந்த கதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்துல 2005 ஒரு பெண்மணி ஒரு தனியார் நிர்வாகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிகாலை 5 நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த புத்தகம் வந்து கூறிட்டு இருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு கூட பணிபுரியும் ஒரு 5 வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த பெண்மணிய அதிகாலை 5 வரை இந்த பெண்மணிய அந்த நிர்வாகத்திலேயே கூட்டி ரொம்ப வலுக்கட்டாயமா அவங்கள உடலாலையும் சரி மனதாலையும் சரி அவ்வளவு காயங்கள் படுத்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மன உடைச்சலை தாங்காம தற்கொலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பெற்றோர்கள் வந்து இவங்க சாவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த குற்ற வழக்கை வந்து அவங்க வந்து கோர்ட்ல வந்து கொடுக்குறாங்க. அந்த கோர்ட்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல வந்து அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல. ஒரு ரெண்டு வருஷம் அந்த குற்றம் வந்து அந்த நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீதிமன்றத்துல இருக்க சில ஓட்டைகள்ன்றதால அந்த குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 2005 இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை தழுவி இந்த புத்தகம் அந்த ஆண்டு வந்து 2011 கூறலாம். 2011 மார்ச் மே அந்த காலகட்டத்துலதான் வந்திருக்கு இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு 2 வந்து இந்த புத்தகத்துக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடையாது. ஆனா இந்த புத்தகத்தை படித்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றத்தை மறுபடியும் அவங்க வந்து திறந்து மறுபடியும் இந்த புத்தகத்தை சாட்சியாக கொண்டு அந்த நீதிபதி வந்து ஒரு சிறந்த நீதியை வந்து அளித்திருக்காங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு குற்றத்திற்கு சிறந்த சாட்சியாக இருந்ததாக இந்த புத்தகத்துக்கு 2012 வந்து நோபல் பரிசு இந்த புத்தகத்திற்கு வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து இந்த புத்தகத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு புத்தகம் வந்து எழுதுனால இந்த இளைஞர்கள் சமுதாயத்திற்கும் இந்த கல்லூரி
பருவத்துல இருக்க மாணவர்களுக்கு ஒரு எழுச்சியும் ஒரு விழிப்புணர்வும் வந்துச்சு இந்த புத்தகத்தால. இந்த புத்தகம் வந்த கடந்த இரண்டு மாசத்துக்கு அப்புறமா தான் இந்த இந்த சிறப்புகள் எல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறாங்கன்னா அந்த புத்தகத்தோட ஒரு புதுமை இல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து புத்துணர்ச்சின்னு சொல்லலாம். அந்த புத்துணர்ச்சி வந்து ஒரு 10 மாத காலத்துக்கு வந்து இருக்கும். ஆனா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாத காலத்திலேயே அவ்வளவு பெரிய ஒரு நல்ல எல்லா மக்கள்கிட்டயும் போய் சேர்ந்து இந்த கருத்துக்கள் எல்லா மக்களோட மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் வெளிவந்தது வந்து தமிழ் மொழியில தான், ஆனா சிறந்த வரவேற்பு பெற்றது வந்து வடமாநிலத்துல. அதுவே ஒரு சிறப்பு தான். இப்படிப்பட்ட சிறப்பான புத்தகத்தை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது புனித வளனார் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கோ கார்த்திகா அவர்களை ராமாயணம் என்ற புத்தகத்தை பற்றி பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ கார்த்திகா. நான் புனித வளனார் மேல்நிலை பள்ளியில் பயில்கின்றேன். கல் கிடந்தது கானகம் தன்னில் கருணை ராமன் கால்படும் என, வில் கிடந்தது மிதியிலை நெஞ்சனில் வீர ராகவன் புயவழி நோக்கி, நெல் கிடந்தது கம்பன் வீட்டினில் நிமிர்ந்தெழுந்தது ராமகாவியம். இப்பொழுது ராமகாவியத்தை பற்றி நான் பேச வந்துள்ளேன். வாழ்க்கையின் தத்துவங்களை, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களை, சகோதர ஒற்றுமையை, விதையின் வலிமையை, நட்பின் மேன்மையை ராமாயணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ராமாயணத்தில் மக்களின் நல்வாழ்வுக்கு தேவையான நீதி போதனைகள் அடுக்கடுக்காக குவிந்து கிடைக்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கார்த்திகா, மிக்க நன்றி. இப்பொழுது எமது கல்லூரியை சேர்ந்த மாணவி வேத சௌமியா அவர்களை ரகசியம் என்ற புத்தகத்தை பற்றி பேச அழைக்கின்றேன். நன்றி பவித்ரா. ஒரு நல்ல புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். இப்புத்தக விமர்சன நிகழ்ச்சியில் வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் காவேத சோமியா. நான் பிகாம் ஜென்ரல் மாணவி. நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு ரகசியம். அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம், அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முதலாவதாக இப்புத்தகத்தின் ஆசிரியர் ரொனால்ட் பெய்னி. இந்த புத்தகத்தில் அதிகமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிய கருத்துகள் உள்ளன. இந்த நூலை 10 தொகுப்புகளாக பிரித்துள்ளார் ஆசிரியர். இந்த புத்தகத்தில் உள்ள கருத்தினை இன்று நான் உங்களிடம் தொகுத்து கூறப்போகிறேன். முதலாவதாக, உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதாவது, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். மற்றவர்களிடம் அன்பாக இரு, ஒழுக்கமாக இரு, நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைக்கும். நீ மற்றவர்களிடம் அன்பாக இரு, உன்னிடம் அனைவரும் அன்பாக இருப்பர். நீ மற்றவர்களிடம் சுயநலமாக இருக்கும் பொழுது உன்னிடம் அனைவரும் சுயநலமாகவே இருப்பர். உன்னுடைய சுற்றத்தை நீயே தீர்மானி என்று கூறுகிறார் ஆசிரியர். உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் தான். உன்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நூலில் ஒரு தொகுப்பில் பிளேஸ்போ எஃபெக்ட் என்ற சயின்ஸ் பற்றிய குறிப்பு உள்ளது. பிளேஸ்போ எஃபெக்ட் என்றால் என்ன தெரியுமா? இதற்கு ஆராய்ச்சி ஒன்றை எடுத்துக்காட்டாக கூறுகிறேன். மனிதர்கள் சில நேரம் சிறு நோய்களுக்கு மருத்துவரை அணுகுவர். அப்பொழுது மருத்துவர் சாதாரண விட்டமின் மாத்திரைகளை கொடுத்து, இதை சில நாள் அல்லது சில மாதங்களுக்கு சாப்பிட்டு வாருங்கள், உங்களது நோய் தானாக சரியாகும், நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், இது ஒரு சிறிய நோய்தான் என நம்பிக்கையுடன் கூறுவாராம். அது போலவே அந்நோயும் குணமாகிவிடும். ஆனால் மருத்துவர் கொடுத்தது சாதாரண விட்டமின் மாத்திரை தான். நோய் எப்படி குணமானது தெரியுமா? காரணம், நம்பிக்கை. நோயாளியின் நம்பிக்கையின் மூலம் உடலில் உருவான மெட்டபாலிசத்தின் மூலமாகவே அந்நோய் குணமாகியிருக்கும் என கூறி நம்பிக்கையின் சக்தியை விளக்குகிறார் ஆசிரியர். அடுத்ததாக, இன்னொரு தொகுப்பில் நம்மிடம் இல்லாததை பற்றி பார்ப்பதை விட நம்மிடம் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுவரை நம்மிடம் உள்ள விஷயங்களை எண்ணி ஒருவர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடையவில்லை என்றால் இனி வரும் காலங்களிலும் அவர் விரும்பிய விஷயம் கிடைக்காமல் கூட நிறைய வாய்ப்புள்ளது. அப்படியே கிடைத்தாலும் அதிலிருந்து அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. எனவே நம்மிடம் இருப்பதை எண்ணி எண்ணி நாம் மகிழ வேண்டும் என்கிறார் ஆசிரியர். அடுத்ததாக, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தோல்வி நேர்ந்து விட்டால் வாழ்வே முடிந்து விட்டது என எண்ண வேண்டாம்.
வாழ்வில் வெற்றியடைய பல வழிகள் உள்ளன, அதை தேடிச் செல்வதே சிறந்தது. பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர்கள் எல்லாம் வாழ்வில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததனாலேயே இப்பொழுது வெற்றியாளர்களாக உள்ளனர். காரணம் அவர்களது எண்ணம். Whenever you think you can or you think you can't, both are right. ஹென்றி ஃப்ரோடின் முக்கியமான வரிகள் இது. அதாவது, உன்னால் முடியும் என்று நினைத்தாலும் உன்னால் முடியாது என்று நினைத்தாலும் இரண்டும் அவ்வாறே அமையும். அதாவது, உன்னால் முடியும் என்று நினைத்தால் முடியும், உன்னால் முடியாது என்று நினைத்தால் முடியாது என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். நம்முடைய எண்ணங்களை நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறதாம். இந்த புத்தகத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தபடி வாழ, நீயே வாழ், உனக்காக வாழ் என்று கூறி ஆசிரியர் இந்நூலை முடித்துள்ளார். எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சௌமியா அவர்களே, மிக்க நன்றி. இப்பொழுது நாடா சங்கம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் வி பாலமுருகன் அவர்களை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களின் எழுச்சி நாயகன். முதலில் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த, இந்த நூல் விமர்சனம் நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதலில் என மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்ற இந்த நூலில் உள்ள சிறப்பையும் விரிவாக கூற வந்துள்ளேன். ஆம், இந்நூலில் ஐயாவின் பிறப்பு முதல் இறப்பு வரை மிகவும் அழகாக இடம்பெற்றிருக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றாலே நாம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது, நம் அனைவரின் நினைவிற்கு வருவது ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். ஒருவர் இறந்தால் அந்த வீடும் உறவினர்களும் நண்பர்களும் கண்ணீர் விடுவர். ஒரு கட்சி தலைவர் இறந்தால் அக்கட்சிக்காரர்கள் மட்டுமே கண்ணீர் விடுவர். ஆனால் நாடே, உலகமே, நாடே இழந்ததற்காக ஒருவருக்காக கண்ணீர் விட்டது என்றால் அது நம் ஐயா அப்துல் கலாம் ஐயாவிற்குத்தான். ஐயா ஐயாவுடைய மறைவிற்கு நாடே கண்ணீர் விட்டது என்று கூறலாம். ஆனால் நாடே ஒருவர் இறந்ததற்காக கண்ணீர் விட்டார்கள் என்று கூறும் பொழுது இந்த எப்படி அவருடைய சாதனைகள் எப்படி இருக்கும் என்று எண்ணிப்பாருங்கள். மொத்தம் இந்தியாவின் மக்கள் தொகை 120 கோடியில் 80 கோடி மக்கள் ஐயா அப்துல் கலாமின் மறைவிற்கு கண்ணீர் விட்டார்கள் என்றால் அது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்றே கூறலாம். அந்த 120 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் கதறி கண்ணீர் விட்டு அழுதனர் ஐயா அவர்களுடைய மறைவிற்கு. தன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்லுதாரணமாக திகழ வேண்டும் என்று வாழ்ந்த அவரின் வாழ்க்கை சிறந்த நமக்கு வழிகாட்டி எனலாம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்னும் இந்நூலில் ஐயாவினுடைய பல சாதனைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் பிறப்பும், அவருடைய ஆரம்ப கல்வி, அவருடைய அவர் படித்த பள்ளி, அவருடைய கல்லூரிகள், சென்னை MIT-யில் சேரல், இளம் வயதில் வாங்கிய பரிசுகள், வேலை வாய்ப்புகள், இந்தியாவின் முதல் ராக்கெட், ஜனாதிபதியாக ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவருடைய கண்டுபிடிப்புகள் என பற்பல செய்திகள் அதில் இருக்கிறது. குறிப்பிடுகிறது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்றே கூறலாம். இந்நூலில் உள்ள கருத்துக்களை படித்தால் கலாம் ஐயாவை பற்றி தெரியாத பல செய்திகளை அறிய முடியும். கலாம் ஐயா பெற்ற விருதுகள் பற்பல, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, இந்திரா காந்தி, வீர் சவர்கார், ராமானுஜன், கிங் சார்லஸ் பட்டம், அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், பொறியியல் டாக்டர் பட்டம், ஹூவர் மெடல், சட்டங்களின் டாக்டர், சவர சமஸ்கிருதி புரஸ்கார் விருது என்றும் அவருடைய விருதுகள் கூறுவதற்குள்ளாகவே மூச்சு வாங்குகிறது. எவ்வளவு சாதனை படைத்திருந்தாலும் மனிதர் இத்தனை விருதுகளையும் ஒரு ஆளாக நின்று சாதித்திருப்பார் என்று எண்ணி பாருங்கள். ஏவுகணையின், இது மட்டுமல்லாமல் ஏவுகணையின் தந்தை என்று போற்றப்பட்ட நாயகன் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் எழுத்துலகில் அழியா சொத்தாகும்.
அவர் எழுத்தாளரும் ஆவார். அவருடைய அந்த ஒவ்வொரு புத்தகங்களும் அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயரான அக்னி சிறகுகள் அந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் இருக்கிறதே எழுத்துலகில் நீங்கா இடம் பிடிக்க சொத்தாகும். அடுத்தது ஜெய்னுலாப்தீன், அவருடைய அம்மா தந்தையர் ஜெய்னுலாப்தீன் அம்மான ஆஷி அம்மா, எளிய ஏழை தம்பதியர்கள். அவருடைய வீடு என்று பார்த்தால் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய காரை வீடுதான். இந்த எளிய தம்பதியர்கள் படகு ஓட்டுபவர்களாக இந்த ஜெய்னுலாப்தீன் ஐயா அவர்கள் வேலை செய்திருந்தார். ஆஷி அம்மா அனைவருக்கும் எளிய உதவிகளை செய்து மகிழ்ந்து அந்த தனது மகனுக்கு அப்துல் கலாம் ஐயாவிற்கு மத வேறுபாடின்றி இளம் வயது முதலே மத வேறுபாடின்றி நல்லதே அந்த திருக்குறானையே சொல்லி வளர்த்தார் என்று கூறலாம். பள்ளியில் அறிவியலிலும் கணிதத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். நன்றாக படித்து வந்த கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நாளிதழ்கள் வீடு வீடாக போட்டு வந்தார் என்று கூறலாம். இந்த வீடு வீடாக அவர் போட்டு வரும் அந்த நாளிதழ்களில் தான் அவருக்கு தினமும் அந்த படிக்க உதவும் பணமாக இருந்தது என்று கூறலாம். கலாம் சிறு வயதிலேயே கலாம் ஐயா அவர்கள் அந்த புல்வெளியில் படுத்து கொண்டே அந்த பறவைகள் பறப்பதை பார்ப்பாராம். அப்பொழுதே அவருக்கு நாமும் இது போல பறந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணுவாராம். அந்த பறவைகள் போல நாமும் பறக்கலாம் என்று எண்ணியதுதான் இன்று அவர் படைத்த அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரில் படைத்த அவர் பெரும் சாதனையாகும். நன்றாக படித்து வந்த கலாம் ஐயா அவர்கள் அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக பணம் இல்லாத காரணம்தான் அவர் வீடு வீடாக சென்று நாளிதழ்களை போட்டு வந்தார். அடுத்து அவர் மேலும் மேலும் படிக்க ஆசைப்பட்டார். அவர் படிப்பதற்கு பணம் இல்லாத காரணத்தால் அவருடைய அக்கா அண்ணன் அவர்கள் சேர்த்து வைத்த பணத்தை கொடுத்து உதவினர் கலாம் ஐயாவிற்கு. அதே போல அக்கா அவர்கள் தனது காதில் உள்ள கடுக்கை வித்து கலாம் ஐயா அவர்களை படிக்க வைத்தார்கள் என்று கூறுகிறார். அவர் கல்லூரிக்கு செல்வதற்காக அந்த கடுக்கை வித்து பணம் செலுத்தி படித்தார். அக்காவும் மாமாவும் கலாம் ஐயா அவர்களுக்கு மிகவும் துணையாக இருந்தனர். கல்லூரி சிறு வயதிலேயே அந்த பள்ளிகளில் நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தனர். அந்த நல்ல ஆசிரியர்கள் கலாம் ஐயா அவர்கள் மீது ஒரு மிகுந்த பற்று கொண்டனர். ஏனென்றால் கலாம் ஐயா அவர்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். கல்லூரியில் ஊக்கத்தொகை பெற்றிருந்தார். அந்த கல்லூரியில் முதலில் அவர் படித்தது பிஎஸ்சி பிசிக்ஸ். கல்லூரியிலும் அவருக்கு அதிக பணம் கட்டிதான் படிக்க வேண்டும். அதன் அவர் ஊக்கத்தொகை பெற்றுதான் அந்த ஒவ்வொரு அந்த பட்டமும் வாங்கினார். அடுத்தது படிப்பின் போது பல செயல் திட்டங்கள் அவருக்கு வழங்கினார்கள். முதலில் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடித்த பிறகு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பயின்றார். அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரில் அந்த விமானத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டதால் தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரில் அவருக்கு படிக்க மிகவும் ஆர்வமாக இருந்தது என்று கூறலாம். அதில் அந்த விமானத்தின் அந்த அழகை வர்ணித்து அந்த எப்படி விமானம் ஓடுகிறது, அதில் எண்ணெய் போட்டால் அது பறக்கும், அது எப்படி உருவானது என்பதை மிகவும் நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் அறிந்து மிக அழகாக படித்து வந்திருந்தார் அந்த கல்லூரியில். அதே போல படிப்பின் போல பல செயல் திட்டங்கள் நன்றாக அவருக்கு கொடுத்தனர். நன்றாக ஆசிரியர்கள் கொடுத்தனர். அந்த ஆசிரியர்கள் அந்த செயல் திட்டங்களை மிகவும் அந்த கூறுகிறது மிகவும் கடினமாக வழங்கினார்கள் என்றே கூறலாம். அதனால் மிகவும் கடினமாக அந்த செயல் திட்டங்கள் இருந்ததால் தூக்கமே வேண்டாம் எனக்கு. 3 முதல் 4 நாட்கள் வரை தூக்கமே இல்லாமல் நண்பர்களுடன் ஒருங்கிணைந்து அந்த செயல் திட்டங்களை கலாம் ஐயா அவர்கள் முடித்தார் என்று கூறுவது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும். பல ராக்கெட் திட்டத்தை அவர் அந்த செயல் திட்டத்தில் அந்த அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் என்று கூறலாம். பல சாதனை இளம் வயதிலேயே அந்த கல்லூரி வயதில் பள்ளி வயதிலேயே பல சாதனைகளை படைத்திருந்தார் ஐயா அவர்கள். கட்டுரை போட்டியில் இளம் வயதிலேயே முதல் பரிசு பெற்றாராம். பெரிய நிறுவனம் ஒரு கட்டுரை போட்டி நடத்தியதாம், அதில் முதல் பரிசு பெற்றாராம். அவருடைய அப்ப சிந்தனை கட்டுரையில் எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அடுத்து மேலும் மேலும் படித்து அவருடைய இளம் வயதிலேயே அவருக்கு விமான ஓட்டியாக ஆக வேண்டும் என்று ஆசை இருந்தது.
விமான ஓட்டிக்காக ஆக ஆசை வேண்டும் இருந்ததால் தான் அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பயின்றார். ஜனாதிபதி அவரை ஜனாதிபதியாக பொறுப்பேற்க சொன்னது அரசு. அவர் மற்றொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்று என்ன பார்த்தால், ஆசிரியர் பணியே அனைத்து பணிகளிலும் மிகச்சிறந்த பணியாகும். ஐயா கலாம் ஐயா அவர்களின் கூற்று என்ன என்றால், ஆசிரியர் பணியே அனைத்து பணிகளிலும் மிகச்சிறந்த பணியாகும் என்று அனைவரிடம் எப்போதும் கூறியிருப்பாராம். நான் ஆசிரியராக எனக்கு ஆசிரியராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு அது அவர் கூறியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக நாம் வாழும் இம்மண்ணில் குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரியில் ஐயா அவர்கள் கல்லூரி படிப்பை தொடர்ந்தார் என்று எனக்கு செய்தி அந்த செய்தி அறியும் போது, நம் மண்ணில் ஐயா அவர்கள் தடம் பதித்து கல்லூரி படிப்பை படித்தார் என்பது நமக்கு பெருமைதானே. குரோம்பேட்டையில் எம்ஐடி கல்லூரியில் அவர் படித்தார் என்பது நமக்கு பெருமையை சேர்க்கிறது அல்லவா ஆன்றோர்களே. பள்ளிகளில் சென்று வயதாக பள்ளிகளில் சென்று மாணவர்களிடம் உரை வீச்சு கொடுப்பார். மாணவர்களிடம் அதிக ஊக்கம் கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு மாணவர்களை ஊக்குவிப்பதே அவருடைய பெரும் விஷயமாக இருந்தது. மாணவர்கள் அடிக்கடி கலாம் ஐயா அவர்களிடம் பல கேள்விகளை கேட்பார்கள். கலாம் ஐயாவும் அதற்கேற்றபடி மிகவும் அழகாக பதில் சொல்வார்கள். கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களை ஊக்குவிப்பதே ஒரு நோக்கமாக கொண்டிருந்தார். அதனால்தான் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று அவருக்கு ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. மாணவர்களிடம் ஷில்லாங் மாநிலத்தில், மேகாலயா மாநிலத்தில் ஷில்லாங் ஊரில் மாணவர்களிடம் அந்த உரையை கொடுத்திருக்கும் போதுதான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென்று கீழே விழுந்தாராம். மாரடைப்பு ஏற்பட்டது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் திடீரென்று கீழே விழுந்தார். அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதுதான் அவருக்கு மாரடைப்பு என்று தெரிய வந்தது. அப்போது அந்த மருத்துவர்கள் எவ்வளவோ போராடினர். கலாம் ஐயா அவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவோ பாடுபட்டு போராடினர். ஆனால் கலாம் ஐயாவை இயற்கை அழைத்து சென்றது என்பது மிகவும் துன்பத்திற்குரிய செய்தியாகும். ஐயா நீர் மறைந்தாலும் எங்கள் நெஞ்சங்களில் என்றும் நிழலாடும் உங்களின் உருவம் என்று கூறி, வெற்றி என்பது முற்றுப்புள்ளி, தோல்வி என்பது இடைப்புள்ளி, இடைப்புள்ளியை தாண்டாமல் முற்றுப்புள்ளியை அடைய முடியாது என்று கூறிய கலாம் ஐயாவை போற்றுவோம். கலாம் ஐயாவினுடைய அப்துல் கலாம் ஐயாவினுடைய புகழ் வாழ்க. அவர்களுடைய பொன்மொழிகள் என்றும் நம்மளுடைய நம்மை ஊக்கப்படுத்துவதாகவே இருக்கும் என்று கூறி, கலாம் ஐயாவினுடைய புகழ் வாழ்க என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி பாலமுருகன் அவர்களே, மிக்க நன்றி. இப்பொழுது இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துரை வழங்க எமது கல்லூரி தமிழ் பேராசிரியர் இசக்கியம்மாள் அம்மா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக அழகாக நூல்களை எடுத்து இயம்பற தன்மையை பார்க்கும்போது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. எடுத்த தலைப்பு அந்த நூலினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அநீதி என்ற நூலை பற்றி பவித்ரா மிக அழகாக பேசுனீங்க. அதே மாதிரி கார்த்திகா ராம காவியத்தை பற்றி நல்லா பேசுனீங்க. ரகசியம் என்ற நூலை எடுத்து வேத சௌமியா பேசுனீங்க. பாலமுருகன் ரொம்ப அழகாக பேசுனீங்க. இளைஞர்களின் நாயகன் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவை பற்றி ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நாங்கள் சொல்கிற இதுதான், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எப்படி கிடைக்கணும், நிறைய நூல் வாசிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியும் இல்லையா. அதுக்கு நீங்களாம் உங்கள் நாலு பேர் ஒரு உதாரணமாக இருக்கிறீங்க. இதே மாதிரி எல்லாருமே நீங்கள் வந்து சேர்ந்து உங்களை இந்த களத்தை அழகாக பயன்படுத்திக்கோங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், இந்நிகழ்ச்சியை பற்றி தமது கருத்துக்களை பதிவிட வேண்டுமெனில் நீங்கள் தாராளமாக கூறலாம். யாரேனும் இருப்பினும் நீங்கள் தாராளமாக கூறலாம். பாலமுருகன் கூறலாமா? பேசுங்க பேசுங்க பாலமுருகன், பேசுங்க.
கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு எனது என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு. இந்த நூல் விமர்சனம் நிகழ்ச்சி என்பது மிகவும் மாணவர்களுக்கு உபயோகப்படுகிற ஒரு நிகழ்ச்சி என்றே கூறலாம். ஏன்னா இந்த ஒரு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம படிச்ச அந்த நூலை வந்து அந்த லாஸ்ட் இறுதி வாரத்தில் நம்ம அந்த கூற அதை சொல்றதை வந்து அந்த நூலை விமர்சிப்பது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகவே இருக்கிறது. அந்த நூலை பற்றி சொல்லும் பொழுது நமக்குள் இன்னும் பல விஷயங்கள் தோன்றுகிறது என கூறலாம். அம்மா சொன்ன சித்ராம்மா சொன்ன மாதிரி, இசக்கி அம்மாள் அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி, நம்ம தெரிஞ்ச அந்த புக்ல தெரிஞ்ச விஷயத்தை வந்து புத்தகத்துல தெரிஞ்ச விஷயத்த வந்து மத்தவங்க கிட்ட சொல்லும் போதும் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும், அவங்களும் அதிக விஷயங்களையும் செய்திகளையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். இந்த நூல் விமர்சனம் அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே ஒரு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்றே கூறலாம். இது போல அரியதான ஒரு நிகழ்ச்சி எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்துகிறது, பெருமைக்குரியதே. மீண்டும் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி பாலமுருகன் அவர்களே. யாரேனும் இருப்பினும் நீங்கள் தாராளமாக கூறலாம். கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்ட தெரியும், அது நல்ல நேரமாகவும் அல்ல கெட்ட நேரமாகவும் மாற்றக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. எனவே இந்நேரத்தில் இந்நிகழ்ச்சியில் இணைந்து இந்நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகின்றோம். மீண்டும் இணைவோம். இதயத்தாலும் இணையத்தாலும் நன்றி. SA College of Arts and Science admissions open. For more details log in to www.sacas.ac.in.